Welcome back to Plant Challengers YouTube channel. Today we are going to learn about climate of India. Weather refers to the day-to-day changes in the atmosphere of a place. It usually happens in cycles, and these cycles are called seasons. The climate of a place refers to the weather conditions and the pattern of season prevailing in an area over a long period. வானிலை என்பது ஒரு இடத்தின் வளிமண்டலத்தில் நாளுக்கு நாள் ஏற்படும் மாற்றங்களை குறிக்கிறது. இது வழக்கமாக சுழற்சிகளில் நிகழ்கிறது. இந்த சுழற்சியை தான் நாம் பருவங்கள் என்று அழைக்கிறோம். ஒரு இடத்தின் காலநிலை என்பது ஒரு பகுதியில் நீண்ட காலமாக நிலவும் வானிலை மற்றும் பருவங்களின் வடிவத்தை குறிக்கிறது. There are three types of seasons. The hot weather season, summer, March to May. Monsoon seasons, rainy season, June to September or from October to November. The cold weather season, winter, December to February. மூன்று வகையான பருவங்கள் உள்ளன. Summer season, வெப்பமான வானிலை, கோடை, மார்ச் முதல் மே. Rainy season, பருவமழை, ஜூன் முதல் செப்டம்பர் வரை அல்லது அக்டோபர் முதல் நவம்பர் வரை. Winter season, குளிர் காலநிலை, டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை. Let's see the first one, summer season. The summer season in India falls from March to May. It is always extremely hot, sunny and dry. இந்தியாவில் கோடை காலம் மார்ச் முதல் மே வரை. இது எப்போதும் மிகவும் வெயிலாகவும் வறண்டதாகவும் இருக்கும். Second one is monsoon season. Monsoons are winds that blow over the Indian Ocean and southern parts of Asia. பருவமழை என்பது இந்திய பெருங்கடல் மற்றும் ஆசியாவின் தெற்கு பகுதிகளில் வீசும் காற்று. India has two monsoon seasons. The southwest monsoon season, June to September. இந்தியாவில் இரண்டு மழைக்காலங்கள் உள்ளன. தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் செப்டம்பர் வரை. The northeast monsoon season, October to November. அக்டோபர் முதல் நவம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்று. Winter season. Most of the country experiences moderately cool weather. December and January are the coldest month. நாட்டின் பெரும்பாலான பகுதிகள் மிதமான குளிர்ந்த காலநிலையை அனுபவிக்கின்றன. டிசம்பர் மற்றும் ஜனவரி ஆகியவை மிகவும் குளிரான மாதங்களாகும். Climate of India and geographical features. The variations of climate are mainly due to the diverse geographical features like mountains, hills, rivers, lakes, oceans and seas. மலைகள், ஆறுகள், ஏரிகள், பெருங்கடல்கள் மற்றும் கடல்கள் போன்ற பல்வேறு புவியியல் அம்சங்களால் காலநிலையின் மாறுபடுகின்றன. Water bodies. Water bodies include oceans, seas, rivers and lakes that we see on the surface of planet Earth. Land breeze and sea breeze are very good examples of how the presence of water bodies can affect the climate of a place. நீர்நிலைகளில் பெருங்கடலின் மேற்பரப்பில் நாம் காணும் பெருங்கடல்கள், கடல் ஆறுகள் மற்றும் ஏரிகள் உள்ளன. நிலக்காற்று மற்றும் கடல் காற்று ஆகியவை நீர்நிலைகளின் இருப்பு ஒரு இடத்தின் காலநிலையை எவ்வாறு பாதிக்கும் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகள் ஆகும். விண்ட். மான்சூன் விண்ட்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த கிளைமேட் ஆஃப் இந்தியா. கேரளா ரிசீவ்ஸ் ரெயின்ஃபால் இன் த மந்த் ஆஃப் ஜூன் அண்ட் நவம்பர். தமிழ்நாடு ரிசீவ்ஸ் ரெயின் ஒன்லி இன் நவம்பர். இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் மிக முக்கியமான காரணிகளில் ஒன்று மழைக்காலம். ஜூன் மற்றும் நவம்பர் மாதங்களில் கேரளாவில் மழை பெய்யும். தமிழ்நாட்டில் நவம்பரில் மட்டும் மழை பெய்யும். தேங்க்யூ.